हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल जीआरआर राइजिंग सन। इन्नैक्की नम्ब बीन्स पर्पु उसिली एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। अदुक्कु मुन्नाडी एंगल चैनलै सब्स्क्राइब पण्णादवंग सब्स्क्राइब पण्णुंग, पक्कत्तुल इरुक्क बेल ऐकानियुम क्लिक पण्णुंग। अप्पदान नांगल वीडियो पोट्टोना उंगलुक्कु नोटिफिकेशन वरुम। इप्प बीन्स पर्पु उसिलिक्कु एन्नेन्न पोरुल वेणुम्नु पार्क्कलाम। फर्स्ट बीन्स 1/2 किलो नल्ला मिलीसा वेट्टि एडुत्तु वच्चुकोंग। அடுத்து கடலைப்பருப்பு 1 கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வரமிளகாய் 3 வரமிளகாய் எடுத்துருக்கோம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதான் 3 எடுத்துருக்கோம். நீங்கள் கூட காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 கட்டி எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பீன்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் பீன்ஸில் பருப்பு உசிலி செய்கிறோம். நீங்கள் இதில் தட்டைக்காலை செய்யலாம், வாழைப்பூளை செய்யலாம், கொத்தவரங்காலை செய்யலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் பீன்ஸில் செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இது வேகிற டைமில் நம்ம கடலைப்பருப்பையும் மிளகாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ பீன்ஸுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம். அதில் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதோட 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக தான் அரைக்கணும். அது மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா பீன்ஸ் வெந்துருச்சு, நம்ம இதை இறக்கிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே கட்டி பெருங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அதை இதில் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னே கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது மூணும் சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். இந்த பருப்பு உசிலி நீங்கள் கடலைப்பருப்புலையும் செய்யலாம், துவரம் பருப்புலையும் செய்யலாம். துவரம் பருப்புலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது மூணு தாளித்தோன்னே நம்ம கடலைப்பருப்பும் மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு 5-10 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டால் நம்மளோட பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.